சேலத்தில் ஆயத்த ஆடை தயாரிக்கும் ஏற்றுமதி நிறுவனம் மூலம் வேலைவாய்ப்பு தருவதாக பல கோடி ரூபாய் முதலீடாக பெற்றுக்கொண்டு மோசடி செய்த நபரை கைது செய்யக்கோரி பாதிக்கப்பட்டவர்கள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் சேலம் மாநகர் சீலநாயக்கன்பட்டி பகுதியை தலைமையிடமாக கொண்டு இ டெய்லர்ஸ் என்ற ஆயத்த ஆடை தயாரிப்பு நிறுவனம் செயல்பட்டு வந்தது இந்த நிறுவனத்தில் முதலீடு செய்தால் துணிகளை வெட்டும் இயந்திரம் கொடுத்து அதன் மூலம் துணிகளை தைத்துக் கொடுக்கும் பணி வழங்கப்படும் என்று அதன் உரிமையாளர் திவாகர் அறிவித்தார் தைத்து கொடுக்கும் ஆர்டர்களுக்கு கூடுதல் பணம் வழங்கப்படும் என விளம்பரத்தில் கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளையும் அளித்திருந்தார் இதனை நம்பி தமிழ்நாடு முழுவதும் மேற்பட்டோர் தலா ஒரு லட்சம் முதல் ஆறு லட்சம் ரூபாய் வரை முதலீடு செய்திருக்கின்றனர் முதல் மூன்று மாதங்களுக்கு பணிகள் வழங்கப்பட்டு பணம் கொடுத்திருக்கின்றனர் ஆனால் அதன் பிறகு ஆறு மாதங்களாக எந்த பணிகளும் வழங்காமல் நிறுவனம் ஏமாற்றி வருவதாக கூறப்படுகிறது இதனால் பாதிக்கப்பட்ட நபர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் சேலம் மாவட்ட ஆட்சியர் வளாகம் முன்பு திரண்டு முற்றுகையிட்டனர் மேலும் முதலீடாக செலுத்திய பணத்தை திரும்ப பெற்றுத்தர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர் மேலும் மோசடியில் ஈடுபட்ட நபர்கள் கர்நாடகா ஆந்திரா தெலங்கானா உள்ளிட்ட மாநிலங்களில் தங்கள் கவனத்தை திருப்பியுள்ளதாகவும் அங்குள்ள பொதுமக்களிடம் பணத்தை பெற்றுக்கொண்டு மோசடி செய்வதற்கு முன்பாக அவர்களை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் சேலம் உள்ள சீலநாயக்கம்பட்டியுள்ள டெய்லர் என்னும் டெக்னாலஜிங்கிற ஒரு தான் நாங்கள் எல்லாருமே முதலீடு பண்ணோம் ஒரு ஒவ்வொரு ஆளும் ஆறு லட்சத்துக்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் எந்த தொழிலுமே அவங்க கொடுக்கல ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசத்துக்கு தான் தொழில் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் எந்த தொழிலுமே கொடுக்கல மிஷின் கொடுப்பாங்க அதுக்கு அவங்க துணி எல்லாமே அவங்க எல்லாம் கொடுத்துருவாங்க நாங்கள் கட்டிங் பண்ணி கொடுப்போம் அந்த கட்டிங் உண்டான பீஸ் வந்து எங்களுக்கு அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க அது அக்ரிமெண்ட் ஒன் இயருக்கு அக்ரிமெண்ட் போட்டாங்க அந்த அக்ரிமெண்ட் படி அவங்க எதுவுமே நடந்து கிடல மொதல் ஒரு மூணு மாசத்துக்கு துணி அனுப்புனாங்க அதுக்கப்புறம் எந்த துணியுமே அனுப்பலை செய்திகளை தெரிந்து பண்ணுங்க